வணக்கம். இன்று தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றார். நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம், விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் விநியோகம். தமிழக அரசு பள்ளிகளில் கிச்சன் கார்டன் அமைக்க நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். செம்பாரப்பக்கம் ஏரியில் தண்ணீர் திறப்பு. சேலத்தில் ஆவின் குளிர்வான ஆலையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தினை உணவு தட்டில் மரியாதைக்குரிய இடத்தை பெற வேண்டும், மத்திய விவசாய அமைச்சர் தோமர் அறிவுறுத்தல். 300 மூட்டை முட்டைகோஸ் விற்ற விவசாயிக்கு கிடைத்தது 600 ரூபாய். மெகா ஃபுட் ஈவெண்ட் 2023 தானியங்கள் தொடர்பான இந்த பணியை செய்தல் ரூபாய் 50,000 வெகுமதியை பெறுவீர்கள். இப்போது கோழியும் எம்எஸ்பியில் விற்கப்படுமா? இன்று இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய கண்காட்சி 2022 ஏற்பாடு. மாண்டஸை அடுத்து மற்றொரு சூறாவளி தாக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகள் வாசிப்பது தெய்வபந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். ஆளும் திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை 9:30 மணிக்கு சென்னை ராஜ்பவனில் உள்ள தர்பார் ஹாலில் மாநில அமைச்சராக பதவியேற்றார். ஆளுநர் ஆர் என் ரவி, முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உதயநிதி ஸ்டாலின் பதவி பிரமாணம், இரகசிய காப்பு பிரமாணம் செய்து கையெழுத்திட்டார். இதுகுறித்து ராஜ்பவன் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை இணைத்து கொள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். அந்த பரிந்துரைக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம். இத்திட்டத்தில் மலைவேம்பு, மகாகோணி, சந்தனம், வேங்கை, கடம்பு, தேக்கு போன்ற மரக்கன்றுகள் விநியோகிக்கப்படும். அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு வரப்பு மற்றும் வயல் ஓரங்களில் நடவு செய்ய 320 மரக்கன்றுகள், 160 ஹெக்டர் குறைந்த அடர்வு நடவு முறையில் 1000 மரக்கன்றுகள், 500 ஹெக்டார் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுங்கள். முதன்முறையாக தமிழக அரசு தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து அரசு நடத்தும் பள்ளிகளில் கிச்சன் கார்டன் அமைக்கும் மற்றும் குடியிருப்பு நிறுவனங்களுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த தோட்டத்தின் முதன்மை கவனம் குடியிருப்பு பள்ளி மாணவர் வளாகத்தில் புதிதாக விளைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதாகும். மேலும் காய்கறிகளின் ஊட்டச்சத்து அம்சங்கள் மற்றும் அவற்றின் நுகர்வு பற்றிய முதல் நிலை கற்றல் வகுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதன்படி தோட்டக்கலை திறன் மேம்பாட்டு வகுப்புகள் வாரந்தோறும் வழங்கப்படும். இதில் செயல்பாட்டில் ஈடுபடும் மாணவர்கள் நடைமுறை மற்றும் தத்துவார்த்த புரிதல் மூலம் கிச்சன் கார்டன் பற்றிய முழுமையான அறிவை பெறுவார்கள். மாண்டஸ் புயலினால் பெய்து வரும் கனமழையால் செம்பரப்பாக்கம் புழல் ஏரிகள் டிசம்பர் 9 அன்று திறக்கப்படும் என மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலை தற்போது மாறி செம்பரப்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் டிசம்பர் 13, 2022 அன்று திறக்கப்பட்டுள்ளது. சேலம் ஆவின் வளாகத்தில் ஐஸ்கிரீம் தயாரிப்பு ஆலையை முதல்வர் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 12.5 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலை நாள் ஒன்றுக்கு 6,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் திறன் கொண்டது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆலையானது ஆவின் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யும் திறனை அதிகரிக்கவும் அதன் சந்தை பங்கை அதிகரிக்கவும் உதவும் என்றார். அம்பத்தூரில் உள்ள ஐஸ்கிரீம் ஆலையில் நாள் ஒன்றுக்கு 30,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தியாகும் போதே மதுரையிலும் ஐஸ்கிரீம் ஆலையில் 30,000 லிட்டர் உற்பத்தி ஆனது. அதேபோல் சேலம் ஆலையின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் என்றார். கோன்கள் தவிர 1 லிட்டர், 500 மில்லி, 100 மில்லி மற்றும் 50 மில்லி பேக்குகள் சேலம் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் என்று முதல்வர் கூறினார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விவசாய தலைமைத்துவம் மற்றும் உலகளாவிய ஊட்டச்சத்து மாநாட்டில்
தலைமை விருந்தினராக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டதாவது கோதுமை மற்றும் அரிசியுடன் திணைகளும் உணவு தட்டில் மீண்டும் மரியாதைக்குரிய இடத்தை பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். நாட்டிலும் உலகிலும் ஊட்டச்சத்து தானியங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்தியாவின் தலைமையில் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச திணை ஆண்டு 2023 ஆண்டில் கொண்டாடப்படும். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சி மற்றும் 72 நாடுகள் இந்தியாவின் இந்த முன்மொழிவை ஆதரித்துள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். விவசாயிகள் ஆண்டு முழுவதும் கடுமையாக உழைத்து பயிர் செய்கிறார்கள். ஆனால் அறுவடை முடிந்து சந்தைகளில் நியாயமான விலை கிடைக்காமல் தவிக்கின்றனர். அப்படிப்பட்ட இன்னொரு சம்பவம் நடந்தது. ஆம், கோலார் சீனிவாசபுரத்தை சேர்ந்த விவசாயி ஆனந்திடம் 70,000 ரூபாய் கொடுக்காமல் 600 ரூபாய் மட்டும் கொடுத்து ஏமாற்றியதாக புகார் பதிவாகியுள்ளது. மொத்தம் 50 கிலோ எடையுள்ள 316 முட்டை ஹோஸ் மூடைகள் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மொத்த விலையில் ரூபாய் 70,000 என நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 600 ரூபாய் மட்டும் கொடுத்து ஏமாற்றியதாக விவசாயி ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கலாசிபாளைய காய்கறி மார்க்கெட் கமிஷன் ஏஜென்ட் அருண் இந்த மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது கலாசிபாளைய காவல் நிலையம், பிபிஎம்பி மற்றும் தோட்டக்கலைத்துறை ஆகியவற்றில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவின் முன்மொழிவின் பேரில் முழு உலகமும் 2023 ஆண்டை சர்வதேச ஊட்டச்சத்து தானியங்களின் ஆண்டாக கொண்டாட போகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சத்தான தானியங்கள் மற்றும் முழு தானியங்கள் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதாகும். இப்போது சாமானியர்களை இந்த திட்டத்தில் இணைக்கும் வகையில் திணை உணவு வகைகளை பகிர்ந்து கொள்வது, லோகோக்களை வடிவமைத்தல் அல்லது சத்தான தானியங்களுக்கு டேக்லைன்கள் எழுதுவது போன்ற பல்வேறு போட்டிகளை அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரூபாய் 50,000 வரை ரொக்க பரிசு அரசு அறிவித்துள்ளது. இந்திய உணவு பதப்படுத்துதல் நிறுவனம் சர்வதேச ஊட்டச்சத்து தானியங்களின் ஆண்டை ஒட்டி மெகா உணவு நிகழ்வை விரைவில் நடத்த உள்ளது. நல்ல விஷயம் என்னவென்றால் விவசாயிகள் முதல் சாமானியர்கள் வரை இந்த திட்டத்தில் பங்கேற்று பண வெகுமதியை பெறலாம். கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக மக்கள் கோழிக்கறி மற்றும் முட்டை சாப்பிடுவதை தவிர்த்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மக்களவையில் காங்கிரஸ் எம்பி அனுமலா ரேவந்த் ரெட்டி அரசுக்கு கேள்வி எழுப்பினார். கொரோனா காலத்தில் கோழி வளர்ப்பில், அதாவது கோழி மற்றும் முட்டை வியாபாரத்தில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி எம்பி கோழி வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் குறித்து கால்நடைத்துறை அமைச்சர் கூறியதாவது, பல மாநிலங்களில் லாக்டவுன் காரணமாக முட்டை, கோழி, இறைச்சி மற்றும் தீவனம் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோழி பண்ணை துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கால்நடை பராமரிப்பு துறை இந்த இழப்பை மதிப்பிடவில்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பது குறித்து கேள்விக்கு கால்நடைத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கூறுகையில், கோழிக்கறி கெட்டுப்போகும் பொருளாக இருப்பதால் தற்போது அதற்கு குறைந்த விலையை நிர்ணயிக்க அரசு யோசிக்கவில்லை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கோழிக்கறியின் விலை வித்தியாசப்படுவதால் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப கோழியின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பதால் இந்த முடிவு தவிர்க்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய கண்காட்சி புனேவில் டிசம்பர் 14 முதல் 18 வரை நடைபெற உள்ளது. மோஷிக்கு அருகில் உள்ள பொசாரியில் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெறும். கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு இதுவே முதல் முறை என்பதால் பெரிய அளவில் பொருட்கள் கண்காட்சிப்படுத்தப்படுவதால் விவசாயிகள் மத்தியில் உற்சாகம் அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய கண்காட்சியில் கிருஷி ஜாகரன் குழுவினரும் பங்கேற்று வருகின்றனர். 15 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் இக்கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோர் ஆகியோர் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை மற்றும் தயாரிப்புகளை விளக்கி காட்ட உள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 200,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்டஸை அடுத்து மற்றொரு சூறாவளி
மாநிலத்தை தாக்கும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு மக்கள் தங்கள் பாதுகாப்புகளை உறுதி செய்யுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது. மாண்டஸ் புயலினால் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்தது. மழை, குளிர் காற்று மற்றும் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. மேலும் இந்த நிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அடுத்த வாரம் வங்காள விரிகுடாவை மற்றொரு புயல் தாக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எனவே மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எப்பொழுதும் வெதுவெதுப்பான நீரை குடிக்கவும். எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய சூடான உணவை உண்ணவும். வீட்டிற்குள் இருக்கும்போது கூட சூடாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் என சுகாதாரத்துறையால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.